ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் ஆறாவது போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகளை வந்து மோதினாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து 20 ஓவர் முடிவில் 218 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. இதில் அந்த அணியின் தரப்பில் அதிகபட்சமாக ராபின் உத்தப்பா 67 ரன்களும் ரித்திஷ் ராணா 63 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. இதில் 17வது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா, ராபின் உத்தப்பா மற்றும் ஆண்ட்ரூ ரசல் இவங்க இரண்டு பேர் வந்து களத்தில் இருந்தாங்க. அப்போது அந்த ஓவரை பஞ்சாப் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி வந்து வீசினாங்க. அதிரடி ஆட்டக்கார் ஆண்ட்ரூ ரசல் வந்து கிளீன் போல்ட் ஆகியிருப்பாரு. அவர் போல்ட் ஆனது சந்தோஷத்தில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி வீரர்கள் எல்லாமே உற்சாகத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் அம்பையர் வந்து அந்த பால் நோ பால் அப்படின்னு அறிவிச்சு அந்த போல்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஹிட் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஷமி வந்து அந்த பாலை கிரீஸ்குள்ள வச்சு தான் போட்டிருப்பாரு. அதே போல ஃபுல் டாஸ் நோ பாலும் இருக்காது. அது அப்படி என்ன நோ பால் அப்படின்னா, அந்த மைதானத்தில் இருக்கிற 30 யார்ட் சர்க்கிள்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளேல மொத்தமாக 4 ஃபீல்டராவது வந்து உள்ள இருக்கணும். ஆனால் பஞ்சாப் அணியின் கேப்டன் அஸ்வின் வந்து வெறும் 3 ஃபீல்டரை மட்டும் தான் அந்த 30 யார்ட் சர்க்கிள்குள்ளே நிப்பாட்டி வச்சிருப்பாரு. இதை சரியாக கவனிச்ச கள நடுவர் வந்து முகமது ஷமிக்கு நோ பால் வழங்கிட்டாரு. அந்த பால்ல ரசல் அவுட் ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாரு. அவருக்கு அந்த பால் நோ பால் வழங்கப்பட்ட பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 15 பால்ல 49 ரன்களை அடிச்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 218 ரன்கள் அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கை நிர்ணயிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அஸ்வின் பண்ண இந்த தப்பு வந்து அவங்க அணிக்கே ஒரு பெரிய பாதகமான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திச்சு. கடந்த ஆட்டத்துல ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பட்லரை ஒரு வித்தியாசமான முறையில வந்து ரன் அவுட் பண்ணிருப்பாரு. அதற்கு வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் பல பேர் வந்து அஸ்வினுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ரன் அவுட் தான் ஆட்டத்துக்கு திருப்பு முனையா ஏற்பட்டு கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி வந்து வெற்றி பெற்றாங்க. தற்போது அவங்க அணிக்கே தற்போது ஒரு வித்தியாசமான நோபால் கொடுத்து அது வந்து அவங்களுக்கு பாதகமா முடிஞ்சு பஞ்சாப் அணிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில வந்து அந்த நோபால் வந்து மாறி இருக்கு. இது பத்தின கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருமே வந்து சமூக வலைதளங்கள்ல அஸ்வின் போன மேட்ச்ல பண்ண தப்புக்கு சரியான தண்டனை அவருக்கு இந்த மேட்ச்ல கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.